Welcome to பெரிய விட்டு சேனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் லைன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் லைன்ஸ் அதில் ஒரு ப்ராப்ளம் கேல்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காரிலேஷன் அண்ட் அப்டைன் லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஃபார் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் கண்டுபிடிக்கணும் லைன்ஸ் ஆஃப் ரிக்ரெஷனும் கண்டுபிடிக்கணும் இப்படி ரெண்டுமே கேக்கையில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் எக்ஸ் வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆஃப் ஒய் 15, 13, 1, 3, 5, 7, 9, 11 சின்ன சின்ன வேல்யூஸ் அதனால நம்ம டைரக்ட் மெத்தட்லேயே போடுறோம் எந்த ஷார்ட்கட் மெத்தடும் இதுக்கு நான் போடலை இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்குங்கிறத பார்க்கணும் எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்கு 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அப்போ என் வந்து 8 வேல்யூஸ் கொடுத்துருக்கு இந்த என்ன முதல்ல கண்டுபிடிச்சிக்கங்க என் எவ்வளவு 8 அப்புறம் எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க எக்ஸோட வேல்யூஸை எழுதுங்க ஒய்யோட வேல்யூஸை எழுதுங்க ரெண்டையும் கூட்டிக்கிங்க இந்த டேப்லேஷனுக்கெல்லாம் இப்போதைக்கு போகாதிய இப்போதைக்கு நமக்கு வேணுங்கிறது எத்தனை என் வந்து எத்தனை எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்க எத்தனை என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸை பூரா கூட்டி சிக்மா எக்ஸ் இது வந்து ஸ்மால் எக்ஸ் போடுங்க இது ஸ்மால் ஒய் போடுங்க இது ரெண்டும் ஸ்மால் எக்ஸும் ஸ்மால் ஒய்யும் ஒய்யோட வேல்யூஸ் பூரா எழுதுங்க கொடுத்துருக்கதை வந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்யாக நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து ஸ்மால் எக்ஸ் இது ஸ்மால் ஒய் இது எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு வந்து 72 வருது அது சிக்மா எக்ஸ் சிக்மானா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இது எல்லாத்தையும் கூட்டினா 64 வருது சிக்மாவை 64 அதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க என் எவ்வளவுன்னு எழுதுங்க சிக்மா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க சிக்மா ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் கண்டுபிடிங்க ஒய் பார் கண்டுபிடிங்க எக்ஸ் பார்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு சிக்மா எக்ஸ் பை என் 72/8 ஒய் பார்க்கு என்ன ஃபார்முலா ஒய்யை பூரா கூட்டியிருக்கீங்க இல்லை ஆவரேஜ் அதான் மீன் ஒய் பார்னா ஒய் மீன் மீன் ஆஃப் ஒய் சிக்மா ஒய் பை என் 64/8 இந்த எக்ஸ் பாரையும் ஒய் பாரையும் முதல்ல கண்டுபிடிக்கணும் இதுதான் நம்மளுடைய வேலை என் எத்தனை சிக்மா எக்ஸ் என்ன சிக்மா ஒய் என்ன எக்ஸ் பார்க்கு என்ன ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என் ஒய் பார்க்கு என்ன ஃபார்முலா சிக்மா ஒய் பை என் அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பெரிய எக்ஸ் பெரிய ஒய் கண்டுபிடிக்கணும் பெரிய எக்ஸ் என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பெரிய எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பெரிய ஒய்க்கு என்ன ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் பார் இதுதான் ஃபார்முலா அப்போ பெரிய எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 9 பெரிய ஒய் என்னது ஒய் மைனஸ் 8 இதை முதல்ல நம்ம ஃபில்லப் பண்ணிக்குவோம் ஒவ்வொன்றா வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை முதல்ல ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் அதுலேருந்து எக்ஸ் பார் ஒய் பார் அப்புறம் இப்போ நம்ம பெரிய எக்ஸ் பெரிய ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ 2 - 9 - 7 4 - 9 - 5 6 - 9 - 3 8 - 9 - 1 10 - 9 - 1 12 - 9 - 3 14 - 9 - 5 16 - 9 - 7 இப்படி வந்துடும் இது எக்ஸ்போமே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கழிச்சோம்னா அந்த சம்மேஷன் 0 தான் கிடைக்கணும் அதை வெரிஃபை பண்ணிக்கிங்க 0 கிடைக்குதான்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒய் மைனஸ் 8 போடணும் இப்போ 15 - 8 - 7 13 - 8 - 5 1 - 8 - 7 3 - 8 - 5 5 - 8 - 3 7 - 8 - 1 9 - 8 - 1 11 - 8 - 3 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு -5 அடிபட்டுருமா இங்கே வாங்க இந்த 7க்கு -7 அடிபட்டுரும் 5க்கு -5 அடிபட்டுரும் -3க்கு 3 அடிபட்டுரும் -1க்கு 1 அடிபட்டுரும் இப்படி வரிசையாக இல்லைனாலும் ஒன்றுக்கு ஒன்று அடிபட்டு 0 வந்துடும் ஏன்னா நம்ம இதுதான் பண்ணுறோம் மீன்லேருந்து மீனை தானே கழிக்கிறோம் எக்ஸ்லேருந்து மீன் கழிக்கிறதுனால இதனுடைய ஃபார்முலா வந்து நமக்கு இது ரெண்டும் 0 கிடைக்குதான் ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் இது 0 கிடைக்கணும் அடுத்தது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இந்த 3 தான் நம்ம கோரிலேஷன் ரெக்ரெஷன் கண்டுபிடிக்க வேண்டிய சம்மேஷன்
இது வந்து x bar y bar கண்டுபிடிக்கிறதுக்கா எழுதுறோம் இது பெரிய x பெரிய y இந்த பெரிய x பெரிய y வச்சு தான் நம்ம இங்க சம்மே பண்ணப் போறோம் கேபிடல் x கேபிடல் y வச்சு தான் நம்ம இங்க சம்மே பண்ணப் போறோம் இனி இது ரெண்டும் நமக்கு தேவை இல்ல அப்ப x ஸ்கொயர் என்ன 49 25 9 1 1 9 25 49 y ஸ்கொயர் என்ன 49 25 49 25 9 1 1 9 இதை கூட்டினால் நமக்கு 168 இதை கூட்டினால் 168 இந்த கணக்கில் அப்படி ஒரே மாதிரி வருது எல்லா கணக்குலையும் ஒரே மாதிரி வராது அதனால இப்படி தான் வரும்னு நினச்சிக்காதீங்க இது 00 தான் வரும் இந்த கணக்கில் வேல்யூஸ் ஒரே மாதிரி வந்திருக்கிறதுனால நமக்கு வருது இதுவும் 168 வருது இதுவும் 168 வருது அப்படி தான் எல்லா கணக்குலையும் வரணுங்கிறது கிடையாது இது வேற வேல்யூ வரலாம் இது வேற வேல்யூ வரலாம் இது வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து சிக்மா ஒய் ஸ்கொயர் மாதிரி எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குங்க இது ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் 7 இன்ட்டு 7 மைனஸ் 49 மைனஸ் 5 இன்ட்டு 5 மைனஸ் 25 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 7 ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் 21 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5 5 1 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 3 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3 5 இன்ட்டு 1 5 7 இன்ட்டு 3 21 ஒரு மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும் ரெண்டு மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும் இப்போ இதில் இது எல்லாத்தையும் கால்குலேட்டரில் கூட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 28 வருது இந்த மூணு வேல்யூ தான் நமக்கு தேவை 168 168 மைனஸ் 28 இந்த மூணு வேல்யூ தான் நமக்கு முக்கியமாக தேவை இதை வச்சு தான் நம்ம இனி கணக்கே போட போகிறோம் இந்த மூணு வேல்யூஸ் தான் நமக்கு தேவை சரியா இந்த மூணு வேல்யூஸ் தான் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் அதுக்கு என்ன ஃபார்முலா ஆர் ஆர் அதனுடைய சிம்பல் வந்து என்னது ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் சிம்பல் என்ன ஆர் சிக்மா எக்ஸ் ஒய் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா ஒய் ஸ்கொயர் எல்லாம் இந்த மூணு வேல்யூக்குள்ள தான் வரும் பாருங்க மேலே மைனஸ் 28 வரும் கீழே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 168 இன்ட்டு 168 வரும் ரெண்டு 168க்கு ஒரு 168 எழுதி டிவைட் பண்ணோம்னா மைனஸ் 0.1666 போகிறதுனால நம்ம 4 டிஜிட்டோட இதை கன்ஃபைன் பண்ணிக்கிறோம் மைனஸ் 0.1667 இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் மைனஸ் 28 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 168 இன்ட்டு 168 இந்த இடத்துல வர்றது மேலே வரும் இது ரெண்டு ரூட்டுக்குள்ள பெருக்கலாக வரும் அப்படி ஞாபகம் வச்சுட்டு நீங்களே ஃபார்முலாவே எழுதிக்கலாம் அப்புறம் வந்து நமக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டு கோஎஃபிஷியன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்னொன்று ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் சிக்மானா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்போ ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் வர்றதுனால சிக்மா ஒய் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் வர்றதுனால இங்கே சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க அதே மாதிரி சிக்மா எக்ஸ் வந்தால் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் வந்தால் இந்த சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட சிக்மா இது வந்து சம்மேஷன் சிக்மா சிக்மா ஒய் ஸ்கொயர் அப்போ ஆர் வந்து நமக்கு என்ன 0.1667 இது 168 168 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1 அப்போ இதே தான் ஆன்சர் வரும் அந்த மாதிரி ஈஸியாக கால்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் இப்படி வராது அது மாதிரி ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் என்ன வரும் ரெண்டுமே 168 168 அதுவும் 0.1667 வரும் மைனஸ் 0.1667 இதை பார்த்துங்க சைன்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ்னால் என்னென்ன ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஒய் ஸ்கொயர் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இன்னொன்று ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை அப்படி இதனுடைய தலைகீழ் வரும் ரெண்டுலேயுமே ஆர் தான் வரும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இதுலேயே ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி ரெண்டு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் இருக்கு ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் ஒய்யான் எக்ஸ் ஒய்யான் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஒய் வரும் இந்த பக்கம் பூரா எக்ஸ் வரும் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கம் பூரா எக்ஸ் வரும் இந்த பக்கம் பூரா ஒய் வரும் அப்போ ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை எக்ஸ் ஏன்னா ஒய்யான் எக்ஸுங்கிறதுனால ஒய் மேலே வரும் அதுக்கு அர்த்தம் அதான் ஒய்யான் எக்ஸ்னா ஒய் மேலே இருக்கும் சிக்மா ஒய் பை சிக்மா ஒய் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் 8 இதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.1667 அதை போடணும் எக்ஸ் மைனஸ் 9 இது எப்படியே வச்சுக்கணும் இது ரெண்டே உள்ள பெருக்கணும் இதை இதோட பெருக்கும்போது மைனஸ் 0.1667 எக்ஸ் இதை பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 இன்ட்டு 0.1667 வந்து 1.5003 ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கணும் இப்போ மைனஸ் 8 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 8 ஆயிரும் 8 1.5003 கூட்டால் 9.5003 அப்போ ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன மைனஸ் 0.1667 எக்ஸ் ப்ளஸ் 9.5003 இந்த 0.1667 இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கொரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இல்லை இங்கே எல்லாமே ஒரே வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் வருது
இதே தான் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னா. இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு வரும், இது ஒய் மைனஸ் ஒய் பார்னு வரும். எக்ஸ் ஆன் ஒய்ங்கிறதுனால சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய். இங்கே நமக்கு அதே தான் வேல்யூ. இங்கே 9 போடணும், இங்கே 8 போடணும். இதை உள்ளே பெருக்கணும், இது ரெண்டே உள்ளே பெருக்கினா ப்ளஸ் வரும். 8 × 0.1667 வந்து 1.336. இந்த -9 இந்த பக்கம் போகுது, +9 வரும். இது ரெண்டையும் கூட்டால் 10.336. இது ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். இது ஒய் ஆன் எக்ஸ். இது ரெண்டு தான் இப்போ நமக்கு வேண்டிய ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ். இது முடிதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கரிலேஷனும் ரெக்ரெஷனும் கம்பைன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி தான் சம் படம். கம்பைன் பண்ணி கேட்கும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இது வந்து மொத்தம் எத்தனை டேட்டான்னு என்னணும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதுக்கப்புறம் இதை பூரா கூட்டணும், இதை கூட்டி அதை 8 வகுத்தா, இந்த எண்ணால் வகுத்தா என்ன வருதோ அதுதான் எக்ஸ் பார். அப்புறம் இதை பூரா கூட்டுங்க, கூட்டி இது என்ன வருதோ அதை வகுத்தா அதுதான் ஒய் பார். எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம பெரிய எக்ஸ் பெரிய ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்லேருந்து அந்த எக்ஸ் பாரை கழிச்சால் நமக்கு பெரிய எக்ஸ் கிடைக்கும், ஒய்லேருந்து ஒய் பாரை கழிச்சா பெரிய ஒய் கிடைக்கும். இதை வச்சு தான் நம்ம சம்மே போட போகிறோம். நமக்கு என்னென்ன வேணும்னா x2 y2 xy அது மூணு வேணும். அது மூணோட சம்மேஷன் வேணும். இவ்வளவு தான் வேணும் இந்த கணக்கு போடுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கொரிலேஷன் கண்டுபிடிக்க -28/√168 × 168. அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கரிலேஷனாக. ஏன்னா அதை பயன்படுத்தி தான் நம்ம ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸே கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாமல் கேட்டதுக்காகன்னு இல்லை, இது இல்லாமல் நம்ம இங்கே ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் போக முடியாது. வெறும் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் போட்டாலும் நம்ம இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம போக முடியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கரிலேஷன் கண்டுபிடிச்சாதான் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு ஆர் தேவை. r × σy/σx கண்டுபிடிச்சுக்கணும், r × σx/σy கண்டுபிடிச்சுக்கணும். ஒய் இருக்கிறதுனால இது σy², இது எக்ஸ் இருக்கிறதுனால σx². ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் இந்த என் அடிபட்டு இது ரெண்டும் தான் வரும். இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த ஃபார்முலா r × σx²/y². இங்கே ஒரே வேல்யூவாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இங்கே √1 கிடச்சிருது. அதனால இதே வேலை. அப்போ மூணுக்குமே இந்த அவங்க கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் நமக்கு மூணுக்குமே ஒரே மாதிரி வேல்யூஸ் கிடைக்கிது. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் ஒய்யான்எக்ஸ். ஒய்யான்எக்ஸ்னால் y − y′ = r × σy/σx. ஒய்யான்எக்ஸ்னால் ஒய் மேலே ஒரு x − x′ ஒய் பார்க்குள்ள வேல்யூவும் எக்ஸ் பார்க்குள்ள வேல்யூவும் இது முதல்ல கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதெல்லாம் உள்ளே பெருக்கி இதை -8 இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அதே ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னா இங்கே x − x′ வரும், இங்கே x/y வரும், இங்கே y − y′ வரும். அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதையும் ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் ரெக்ரெஷன் லைன்ஸ்னு பேர். Thank you for watching. Please subscribe.